Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdillah Mabad. அன்பிற்குரிய சகோதரர்களே, கியாமத் நாள் நெருங்கிய வண்ணம் இருக்கின்றது. யுக முடிவு நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் நிறைய அடையாளங்கள் நிகழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதில் இன்னொரு முக்கியமான அடையாளம்தான், இன்னமின் அசுராத்தி சாதி அயுர்ஃபாவுல் இல்மு வயஸ்புத்தல் ஜஹ்லு வயுஸ்ரபல் ஹமுரு வயல்ஹர் ஜினா என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. கியாமத் நாளில் மிக முக்கியமான அடையாளம், கல்வி உயர்த்தப்பட்டுவிடும், மடமை நிலைநிறுத்தப்பட்டுவிடும், மது அருந்தப்படும், விபச்சாரம் வெளிப்படையாக நடக்கும் என்று ரசூலா சொல்கிறாங்க. எப்போ வந்து ஒரு சமூகத்திலிருந்து கல்வி உயர்த்தப்படுமோ அந்த சமூகம் மடமைக்குள்ளே நுழைவார்கள், ஜாஹிலியத்துக்குள்ளே நுழைவார்கள். எப்போ ஜாஹிலியத் ஒரு சமூகத்துக்குள்ளே நுழையுமோ அந்த சமூகத்தில் விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சமூகத்திட அழிவுக்கு அடையாளமே ஒரு சமுதாயத்துக்குள்ளே மது நுழைவது, மது பழக்கம் நுழைகிறது. அந்த மது பழக்கத்தில் அடுத்த கட்டம் தான் விபச்சாரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கியாமத் நாளில் நெருங்கிய அடையாளத்தில் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்போ சவுதி அரேபியாவில் நேற்று முந்தைய தினங்களில் சில விஷயங்களை நம் அமுல்படுத்திக்கிறாங்க. என்னென்னா 70 ஆண்டுகளுக்கு பிறகு மதுபான கடை ஒன்றுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க சவுதி அரேபியாவில், ரியாத் தலைநகரத்தில் மதுபான கடைக்கு. யார், பட்டத்து இளவரசர், ஒரு பட்டமே இல்லாத ஒரு பட்டத்து இளவரசன் இருக்கிறான், முகமது பின் சல்மான். அவனுக்கு முகமது பின் சல்மான்ன்றது வைக்கிறதுக்கு பதிலாக ஃபிரவுன் பின் சல்மான்னு வைக்கலாம். முகமது சல்லாஸ்ன பேரை வச்சு கொண்டு செய்கிறது பூராவும் ஃபிரவுண்ட வேலை. என்ன பண்ணியிருக்கிறான், வெளிநாட்டு தூதுவர்களுக்கு மட்டும் அனுமதிக்கு கொடுக்கப்படுகின்ற நிலையில் மதுச்சாலைகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். உள்நாட்டு அரபிக்காரன் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, இஸ்லாம் தடுத்திருக்குது அவருடைய வாதம். ஆனால் வெளிநாட்டு தூதுவர்கள் வராங்க, எம்பசிகளில் பிரதிநிதிகள் வருவாங்க, இவங்க வந்தால் இவங்களுக்கு சோக் பண்ணுறதுக்கு ஒரு வைன் பாட்டில் வேணும், ஒரு ஒட்கார் வேணும், ஒரு விஸ்கி பிராண்டி வேணும், இதுக்கு என்ன பண்ணுறது என்று சொல்லி 2030 சவுதி அரேபியாவை பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக மாற்றணும் என்ற அந்த திட்டத்தில் ஒரு அம்சமாக வெளிநாட்டுக்காரனுக்கு தூதுவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான விஐபி மட்டும் முன்கூட்டி அவர்கள் அனுமதி பெற்று அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பார் கோடை எடுத்துக்கொண்டு அவங்க பாரில் வந்து மது அருந்திட்டு போகலாம் என்ற மாதிரி சவுதி அரசாங்கத்துக்குள்ள ரியாத் தலைநகரம் மக்கா மதினாக்கு அண்மையில் தான் இருக்கின்றது. அந்த சவுதி அரசாங்கம் இந்த மதுச்சாலைக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மதுச்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இதை கடைசியாக வந்து 1950 அப்போ ஆட்சி செஞ்ச அப்துல் அசீஸ் என்ற மன்னர் கடைசியாக முற்றிலும் மதுவுக்கு தடை விதிக்கிறாரு. ரசூல்லா மதுவுக்கு தடை விதித்து 1445 வருஷம் ஆகுது. இவங்க அதுக்கு பிறகு வந்த முஸ்லீம் என்ற பேரில் வந்த ஆட்சியாளர்கள், பேர் தாங்கி முஸ்லீம்கள், ஆனால் ஆட்சி புரிஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு, நேர்வழி பெற்ற சஹாபாக்கள் ஹலீஃபாக்களுக்கு பிறகு பல பேர் வந்து ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. கண்ட நின்ற மாதிரி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இவங்கள் செஞ்ச ஒரு வீணா போன வேலை என்னன்னு சொன்னால், மதுச்சாலைகளை உருவாக்கினது, மதுவின்குள்ள அந்த தடையை நீக்கினது. அது கடைசியாக தடுக்கப்படுது முற்றிலும் முழுதாக அப்துல் அசீஸ் என்ற மன்னர் 1950 இனிமேல் நம்ம நாட்டில் சவுதியில் எங்கேயுமே மது விற்பனை செய்யப்படாது என்று சொல்லி தடை விதித்து பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்து தான் வந்தாங்க. ஆனால் இந்த நியோம் சிட்டி என்ற ஒரு கன்செப்டை உருவாக்கி 2030 உலக வர்த்தக துறையில் நாங்களும் நுழைகிறோம், நாங்களும் உலக வர்த்தக துறையில் இருந்து கொண்டு நவீன வர்த்தகத்தை மையமாக வச்சு நாங்கள் எங்களோட சவுதி அரேபியோட பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த போகிறோம் என்று அல்லாஹ் இவ்வளவு காலம் கொட்டி கொண்டிருக்கிற பறக்கத்தை நாசமாக்கக்கூடிய விதத்தில் இந்த மதுச்சாலைக்கு இந்த ஃபிரவுன் பின் சல்மான் என்ன செஞ்சிருக்கிறான், அனுமதி கொடுத்திருக்கிறான். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. கேட்டால் பொருளாதார வளர்ச்சிக்காக மது என்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்துக்கு கூட மது அனுமதிக்கல, அனுமதிக்கிறதா இருந்தால் எதுக்கு அனுமதிச்சிருக்கலாம், சும்மா சொல்லுங்க. உங்களோட பகுத்தறிவு என்ன சொல்லும், ஒரு தடுக்கப்பட்ட ஒரு பொருள் அது எப்போ நமக்கு தேவைப்படும், நிர்பந்தமான நிலை தானே. நிர்பந்தமான நிலையில் வமனில் துர கைரபா இன் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி, யார் ஒருவர் நிர்பந்திக்கப்படுறாரோ, வரம்பு மீறாமல் தானாக செல்லாமல் யார் ஒருவர் நிர்பந்திக்கப்படுவாரோ அவர் மீது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நிர்பந்தத்தில் ஒரு ஹராமான ஒன்று ஹலால் ஆகுறதை கூட இஸ்லாம் தடுக்காது. ஆனால் இந்த மதுவை பொறுத்தளவில் மருந்துன்றது ஒரு நிர்பந்த தேவை தானே, அதுக்கு கூட வேணாண்டாங்க. ஏனென்று சொன்னால் ரசூல்லா கிட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது தாரிக் பின் சுவைத் அல் ஜூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மது தயாரிக்கிறத பற்றி கேட்டுட்டு இதை வந்து நான் மருந்துக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, இன்னஹு லைஸ பி தவா இன், அது மருந்தே இல்லை, வலாக்கின்னவும் தாவுன், அதுதான் நோய் என்றாங்க.
எது நோயண்டாங்களோ அதனால அது மருந்துக்கு கூட நீ என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மதுவை உணவில் நேரடியாக மதுவாக பயன்படுத்தாமல் வினிகராக அல்லது ஒயினாக ஒரு அந்த சாப்பாட்டுக்கு ஒரு சுவையை சேர்ப்பதற்காக பயன்படுத்துவாங்க. அந்த ஒயின் கேக் பார்த்துருப்பேன், கேக்கு தான் அது. ஆனால் அந்த கேக்கில் ஒரு சுவையை அதிகரிக்க வைக்க அது போதையாக்காது, ஆனால் சுவையை அதிகரிக்க வைக்க லேசாக ஒயினை கலந்துருவாங்க. லேசாக மதுவை கலக்கக்கூடிய ஆல்கஹால் கலக்கிற சில உணவுகள் இருக்கும், அதில் சுவை வித்தியாசமானதாக மாறும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில அனில் ஹம்ரி துத்தஹது ஹல்லன், ஒரு காண்டியாக ஒரு வினிகராக மதுவை பயன்படுத்துவதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஃபகாலலா, அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, உணவுலையும் கலந்துடக்கூடாது, உங்களுக்கு மருந்துக்கும் வந்துடக்கூடாது என்று தடுத்த ஒரு ஹராத்தை இவங்க எப்படி பொருளாதாரத்துக்காக அனுமதிப்பாங்க? உலக அழிவு நெருங்குது என்று விளங்குது இல்லையா? இது சவுதி மண்ணில் செய்யலாமா? மஸ்ஜிதுல் ஹராமையும் மஸ்ஜிதுல் நபவியையும் பெற்றுக்கொண்ட ஒரு புனித பூமி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில், இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு தான் வஹாபிகளுடைய நாடுன்றாங்க. இது வஹாபிகளுடைய நாடா? இது வந்து வஹாபி, இது வெஷம் குடித்தவன் நாடு. இது இது வஹாபி நாடா? இஸ்லாமிய நாடா? இஸ்லாமிய சரியத்தான் நடைமுறைப்படுத்துறீங்க? கடந்த காலங்களில் நல்ல சிறப்பாக மார்க்கத்தை கடைபிடித்து வந்தார்கள். இப்போ இப்போ நிறைய அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தின் துரோகிகளாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக சவுதி அரசாங்கம் மாறி வருது. இதுக்கு முதன்மையான காரணம் இந்த பட்டத்து இளவரசன் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிரௌன் பின் சல்மான் தான் காரணம். இந்த விஷயம் கண்டிக்கப்படக்கூடிய விஷயம், இஸ்லாம் இதை தடுக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அஸ்னாம் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ லஅல்லக்கும் துஃப்ளிஹூன். இந்த மது, சூது, அம்ப வச்சு குறிப்பார்ப்பது, பலிப்பீடங்கள், இதெல்லாமே சைத்தானுடைய ரிஜிஸுகள், அசுத்தமான வேலைகள், சைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபூ, இதை விட்டு விலகுங்க, லஅல்லக்கும் துஃப்ளிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றாங்க. மொத்தமா மதுவை விட்டு விலகணும், அப்பதான் வெற்றி கிடைக்கும். இப்போ ஃபிரௌன் பின் சல்மானுக்கு வெற்றி கிடைக்குமா? பொருளாதார வெற்றி கிடைக்குமா? அல்ல, வெற்றி கிடைக்காதுன்றான். அவன் வெற்றி கிடைக்கும்ன்றான். யாரோட போட்டி போடுறான்? அல்லாஹ்வோட போட்டி போடுறான். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சலபிகள், சலபிகள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் கண்டனமெல்லாம் செலுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட ஃபாயிதா வந்துடாது, மாசா மாசம் கிடைக்கிற ஃபாயிதா வராததுனால இதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க. நமக்கு இவங்கக்கிட்ட ஃபாயிதாலாம் தேவையே இல்லை, நாம எதிர்பார்க்கறதும் இல்லை, நாம எடுத்ததும் இல்லை. அதனால மார்க்கத்துக்கு முரணான இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சவுதி அரசு நாசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இதை செய்யவே கூடாது. இதை விட்டு அவர்களை விலக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய உலமாக்கள், பெரியவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள் இதுக்கு கண்டனம் செலுத்தி உயிரே போனாலும் பரவாயில்லை. சவுதிக்கு வந்து இது போன்ற ஒரு அநியாயம், ஒரு ஒரு கெட்ட பேர் வராமல் அவங்க பாதுகாக்கிறதுக்காக குரல் எழுப்ப வேண்டும். இப்போ நாங்கள் சொல்றதுனால சிலவங்க கேட்பாங்க, சவுதி மன்னனுக்கு உடனே போயிட்டு செய்தி சேர்ந்துடும், டேய் நம்ம மக்களுக்கு விளங்க வைக்கணும், இந்த மாதிரி நாடு போகுது, கியாமத்தை நோக்கி நெருங்குது, நாங்கள் பேணுதலாக இருக்கணும்ன்றதுக்காக நம்ம சகோதரர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொள்றோம். இது கண்டனத்துக்குரிய ஒரு செயல், இது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, இஸ்லாத்துக்கும் சவுதிக்கும் இந்த சம்பந்தமும் இல்லைன்றதுக்கு இதுவே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.